டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்யா நடத்தி கொண்டிருப்பது முறைகேடான தேர்தல், மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தையும் இழப்பையும் சந்திக்க போகின்றது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யாவிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் உக்ரைனில் 4 மாநிலங்களில் ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்ற போலி தேர்தல் ஒரு பொய்யான போலி கடுதாசி என்று எச்சரித்திருக்கின்றார். இப்படி தேர்தல் நடத்தி ஒரு நாட்டை தன்னுடைய நாட்டுடன் இணைப்பது சர்வதேச குற்ற செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா இதை கடுமையாக எதிர்த்து இப்படியான ஒரு தேர்தல் ஏற்க முடியாதது என்று கூறிவிட்டன. G7 நாடுகளும் சற்று முன்னதாக இந்த கருத்தையே கூறியிருக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய கூட்டாளி நாடுகளுடன் இணைந்து உரையாடியதன் பின்னதாக ரஷ்யா மீது வரலாறு காணாத பொருளாதார தடையை விதிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது உக்ரைனின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற 15% தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக லுகன்ஸ், டொனட்ஸ், கார்சன், ஜப்போரிச்சா ஆகிய 4 இடங்களில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 5 தினங்கள் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் நடைபெறும். காலை நேரம் 9 மணியளவில் ரஷ்ய படைகள் வீடுகளை தட்டி உடனடியாக வாக்களிக்க செல்லுங்கள் என்று ஆடு மாடுகள் போல விரட்டி அடிக்கின்றார்கள் என்றும், போகாமல் இருப்பவர்களுக்கு தலையில் துப்பாக்கியை வைத்து இறந்து போக போகின்றாயா இல்லை வாக்களிக்க போகின்றாயா என்று கேட்டு விரட்டி அடிக்கின்றார்கள் வாக்களிப்பதற்கு. இவர்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காமல் விட்டாலும் வெற்றியும் முடிவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று கூறுகின்றார்கள். 100%க்கு 100% வாக்களிப்பு நடந்தாலும் 125% வாக்களிப்பு நடந்திருக்கின்றது என்று சொல்லுவதற்கு தயாரான முறையில் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அங்கிருப்பவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் ஜப்போரிச்சா பகுதியில் இருக்கும் உக்ரைனியர்கள் வாக்களிக்க விரும்பாமல் அங்கிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ரஷ்யாவுடன் இணைய விருப்பமா இல்லையா என்பதுதான் இந்த வாக்களிப்பாகும். வாக்களிப்பில் இல்லை என்று வாக்களித்தால் அவர்கள் அதன் பின்னர் வீட்டில் இருக்க முடியுமா என்பதும் கேள்விக்குறிதான். தேர்தல் முடிந்தால் இது முழுமையாக ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். ஆகவே அதன் மீது தாக்குதல் நடத்துவார்களாக இருந்தால் ரஷ்யாவினுடைய குறிக்கப்பட்ட சிறப்பு படை நடவடிக்கை உக்ரைனுடனான முழுமையான போராக மாறிவிடும் என்பது இதனுடைய அர்த்தமாகும். இப்பொழுது லுகன்ஸ் மாநிலத்தில் 99% ரஷ்யர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. டொனட்ஸில் 52% ரஷ்யர்கள் கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள். செப்போரிச்சாவில் 72% கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள். கார்சனில் 99% கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே பெருந்தொகையான நிலப்பரப்பு ரஷ்ய படைகளின் வசமே இருக்கின்ற காரணத்தினால் இந்த தேர்தலை அவர்கள் நடத்துகின்றார்கள். இங்கு இருப்பவர்களில் கூடுதலானவர்கள் ரஷ்யர்களாக இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நாடு உக்ரைனுக்கு சொந்தமானது தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ரஷ்யர்கள் இருந்து வெளியேறிய இஸ்யூம் நகரத்தில் 447 சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. 425 பேர் பொதுமக்கள், 5 சிறு பிள்ளைகள் என்று உக்ரைன் அறிவித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய UTU அமைப்பினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யா நடத்தி இருப்பது போர்க்குற்றம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ரஷ்ய படைகள் இழைத்திருக்கும் தவறுகள், 1, கொத்து குண்டுகளை வீசினார்கள். கொத்தாக குண்டுகள் வெடிக்கின்ற பொழுது குற்றவாளி யார், சுற்றவாளி யார் என்று தெரியாது. பல்குழல் பீரங்கி தாக்குதல்களை நடத்தினார்கள். இதிலும் குறிக்கப்பட்டவர்கள் இல்லாமல் பொதுமக்களையும் இராணுவத்தையும் ஒன்றாக கருதி தாக்கி இருக்கின்றார்கள். மக்கள் குடியிருப்புகள் மீது ரஷ்ய விமானங்கள் தாறுமாறாக குண்டு வீசியிருக்கின்றன. 4, படைகளாகவே பொதுமக்களையும் கருதி படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வேறுபாடு காணாமல் சரமாரியான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. 5, 4 வயதிலிருந்து 82 வயது வரை குழந்தைகள் உட்பட முதியவர் வரை பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்களினால் குழந்தைகளினுடைய மனோநிலை பாதிப்படைந்திருக்கின்றது. பிள்ளைகளை லாரி லாரியாக கடத்தி சென்று ரஷ்யர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். பெற்றோருக்கு பிள்ளைகள் திரும்பி கிடைக்க முடியாத சூழ்நிலை 1, கடத்தி செல்லப்பட்ட பிள்ளைகள் அனாதைகளாக மற்றவரிடம் வளர வேண்டிய நிலை 2. 27 நகரங்களில் இருந்து தகவல்கள் திரட்டப்பட்டு 150 பேர்களினுடைய சாட்சியத்தின் பின்னதாக ரஷ்யாவினுடைய போர்க்குற்றம் இவ்வாறு இருக்கின்றது என்று அந்த அறிக்கை சமர்ப்பணமாகி இருக்கின்றது. இதை பார்த்து இதைவிட வேறென்ன வேண்டும்? ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்ற போரை நேட்டோ எதிர்ப்பதை தவிர வேறு வழியில்லை என்று நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பியா தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ரஷ்யாவிற்கு மேல் விதிக்கப்பட்டிருக்கின்ற தடைகளை பற்றி கடுகளவும் கவனத்தில் எடுக்காமல் சீனா பொருட்களை ரஷ்யாவிற்கு வழங்கிக்
கொண்டிருக்கின்றது. இதுவும் ஒரு வகையான போர்க்குற்ற மீறல் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கு வந்திருக்கின்ற சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜியிடம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கடுமையாக கூறியிருக்கின்றார். ரஷ்யர்கள் அயல் நாடுகளுக்குள் நுழைவது அதிகரித்திருக்கின்ற நிலையில் பின்லாந்து நாடு ரஷ்யர்கள் இனி வரக்கூடாது என்று சகல எல்லை பகுதிகளையும் தடுத்திருக்கின்றது. இவர்களிடம் பின்லாந்திற்கு வருவதற்கான விசா இருந்தாலும் பின்லாந்தை தவிர வேறு ஐரோப்பிய நாடுகளில் பாவிக்கக்கூடிய செங்கன் விசா இருந்தாலும் இரண்டுமே செல்லுபடி அற்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெக்கா கேவிஸ்ட்ரோ இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். விரைவாக இந்த சட்டம் அமுலுக்கு வந்துவிடும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஒரே நாளில் பின்லாந்துக்கு உள்ளே 6,000 ரஷ்யர்கள் நுழைந்ததை தொடர்ந்து இந்த தடை வந்திருக்கின்றது. இவ்வாறு ரஷ்யர்களை பெருந்தொகையாக ஏற்றுக்கொள்வதானது சர்வதேச அரங்கில் பின்லாந்தினுடைய முதன்மையை குறைத்துவிடும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். இதுபோல பால்டிக் நாடுகளும் தடைகளை விதித்திருக்கின்றன. எஸ்ட்லாந்து, லித்துவேனியா, லெட்லாந்து ஆகிய நாடுகளும் ரஷ்யர்களுக்கு தடை விதித்திருக்கின்றது. ரஷ்யர்கள் படையில் சேர பயந்து அயல் நாடுகளுக்கு ஓட ஆரம்பித்திருக்கும் நிலையில் ரஷ்யா என்கின்ற நாட்டினுடைய பெருந்தொகையான மக்களை தாங்க முடியாமல் எல்லைகள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.